السلام عليكم ورحمة الله وبركاته سورة قل هو الله أحد என்று சொல்லக்கூடிய 112வது அத்தியாயம் ஓதக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்புகள் கிடைக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலே நடந்தபோது ஒன்றை சொன்னார்கள். இந்த சூராவினுடைய சிறப்பை குறித்து நசாயி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 983வது ஹதீஸாக நபி தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்திலே இருந்தேன். அப்போது குல்ஹு அல்லாஹு அஹத் என்று துவங்கக்கூடிய 112வது அத்தியாயத்தை ஒரு மனிதர் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார். அதனை செவியுற்ற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கடமையாகிவிட்டது என்று கூறினார்கள். உடனே நாங்களெல்லாம், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன கடமையாகிவிட்டது அந்த மனிதருக்கு என்று கேட்டோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்றார்கள்.